குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட கால் டீஸ்பூன் போல ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பிஞ்ச் போல ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது நான் கலருக்காக தான் சேர்க்கிறேன், இது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. அப்புறமா இது கூட ஒரு சிட்டிகை போல உப்பு சேர்த்துக்கலாம். இது ஸ்வீட் பேலன்ஸ் பண்றதுக்காக தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இது ஒரு 3 நிமிஷம் போல நல்லா கொதிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ கரெக்டா 3 நிமிஷம் போல இருக்கு பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்தரலாம். இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மையா இருக்கணும், இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரொம்ப சூப்பரா தயாராயிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உரமா எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம குலாப் ஜாமுன் பண்றதுக்கு கோதுமை மாவை வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் போல கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 7 நிமிஷம் போல வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாதான் நமக்கு ஜாமுன் சாப்பிடும் போது கோதுமை மாவோட ஸ்மெல் இல்லாம இருக்கும். இப்போ பாருங்க, இது நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது கூட 1/2 கப் போல மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கடைசியா 1 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இது கூட பால் சேர்த்தலாம். அதுக்கு 6 to 10 டேபிள்ஸ்பூன் போல பால் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம 6 டேபிள்ஸ்பூன் சேர்த்தலாம். அப்புறமா பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உள்ள அமுத்துனா சாஃப்டா இறங்கும். எனக்கு கரெக்டா 1/2 கப் போல தேவைப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல இது ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் போல இருக்கு பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. அமுத்துனா சாஃப்டா இறங்குது. இப்போ நம்ம இதை எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்து 2 உள்ளங்கையும் வச்சு நல்லா அழுத்தி உருண்டை உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே உருண்டை விட்டு எடுத்துக்கோங்க. இதுல நமக்கு 30 மீடியம் சைஸ் உருண்டைகள் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேன்ல ஆயில் ஹீட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமான சூட்ல இருக்க கூடாது, அப்புறம் கரிஞ்சு போயிடும், உள்ள எல்லாம் வேகவே வேகாது. ஒரு கையில போட்டுட்டு இன்னொரு கையில கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில மட்டும் பிடிச்ச மாதிரி ஆயிடும். இது கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, இது நல்ல கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துட்டு சர்க்கரை பாகுல சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு மிதமான சூட்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இது ஒரு 2 மணி நேரம் போல அப்படியே ஊறட்டும். அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம குலாப் ஜாமுன்லாம் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ஜாலியா சாப்பிடலாம். நம்மளோட குண்டு குண்டு குலாப் ஜாமுன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா தயாராயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோ உங்க எல்லாரையும் மீட் பண்ணேன். See you friends.